எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல ஒரு பிக்கஸ்ட் ஸ்லிங்ஷாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது ஸ்லிங்ஷாட் சொல்ல கூடாது, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனாக இருக்கும். எங்கே இது பெருசாக தான் தெரியும், ஆர்டர் போடுறப்ப இந்த பிக்சரை வச்சு தான் நான் சொல்கிறேன். எனவே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, ஒரு ரெண்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் உங்களுடைய வந்துடுறேன். ஓகே ஸ்டார்ட். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு 12-13 தெரியல, 14,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அண்டு வந்து நான் போன தடவை ஸ்லிங்ஷாட் ஃபிஷிங் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்லிங்ஷாட் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்களா, அதை நான் வீடியோ கூட சொல்கிறேன், ஃபுல்லாக வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அவங்க இது மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டி வேறு வேறு லெவலாக வித்தியா வித்தியாசமாக இருக்கும். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு, அதுலேயே நிறைய ஐட்டத்தை வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரொம்ப பெருசு, இதை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அன்பாக்சிங் பவரை காமிச்சிட்டு இதை வச்சு ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலுக்குன்னு அடுத்து ஒன்று வீடியோ போடணும். ஏன்னா இதை ஒரு வீடியோவில் காட்ட முடியாது. வா, ஊறப்பட்ட ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் அதிகமாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் அண்ட் செட் இருக்குது, லப்பர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் தான் மெயினே, ஃபியூவலே அதான் பவரே. ஸோ இது எந்த அளவு வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் புட் போகிறதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதான் மேட்ரு. அதுக்கடுத்தது எல்லாம் பேக்கெட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருங்க, நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இருன்னு தெரியல, அது பேரல் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது இங்கே ஒரு பைப் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எடுத்தாச்சு. மேல் வீட்லையும் இருக்குது, கீழ் வீட்லையும் இருக்குது. ஓகே, மொத்தமாக இவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து பப்புல வந்து அண்ட்ராப் பண்ணுவோம், அப்போ தான் நம்மளுக்கு ஐடியா வரும். 12 seconds later. ஓகே, ஸ்கார்ட் ஸோ கம்ப்ளீட்டாக பிரித்து வச்சுட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ராடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாடி, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஊறப்பட்ட ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக பெரிய சைஸான ஒரு ஸ்லிங்ஷாட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது ஆல்ரெடியே தெரியும் உங்களுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு குச்சி மாதிரி, கம்பி மாதிரி, அதை வந்து இதில் நம்ம அட்டாச் பண்ணி மீன் மொதல் கொண்டு பிடிச்சிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரீல் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக மெட்டலில் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு வாங்குறது பிளாஸ்டிக், இது ஃபுல்லாக மெட்டல், நல்லா கிரேடு குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த லேசர் மொதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பால் ட்ரெஸ் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணணும், பண்ணிக்கிட்டால் கன் மாதிரி இருக்கும். ஏன்னா அது பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்படி சுடுற மாதிரி இருக்கும், அது பார்க்க சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, நம்ம அசம்பிள் பண்ணிக்கிட்டே பார்ப்போம். ஓகே, ஆ ஸ்கார்ட். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. செம்ம வெயிட்டுங்க இது. இப்போ கிட்டத்தட்ட எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு 4-5 kilograms இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. பேட்டரே இந்த லப்பர் தான். ஸோ இந்த லப்பரோட டென்ஷன் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்பவே பவர் அதிகமாக இருக்குது, நான் எடுத்து காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து இந்த பாடி வைஸே வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கண்ணை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் இந்த ட்ரிக்கில் இருக்க ட்ரிகர் தான். இந்த ட்ரிகரை நீங்கள் அழுத்துறப்ப இப்போ நீங்கள் இது இழுத்து இதில் மாட்டி விட்டுருணும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரிகர் அழுத்துறப்ப என்ன ஆகுனா இதில் குண்டு மாட்டிட்டு இருக்கும்ல, நீங்கள் அழுத்துறப்ப டபக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த சிம்பிள் கான்செப்ட் தான், லேசர் நம்ம கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட பொட்டன்ஷியலை லைட்டாக செக் பண்ணுவோம், ரேஞ்சை செக் பண்ணுவோம், அதுக்கடுத்து பவரை செக் பண்ணுவோம், அதுக்கடுத்தது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட பவரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். நான் இதுலேருந்து எடுத்து ஒரே ஒரு புல்லட் மட்டும் லோட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் இருக்கும், நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா அப்படியே கீழே அது போகும். ஸோ போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சைஸ் வந்து நம்ம வேரியாக மாற்றிக்கலாம், பட் ஆனால் இதுதான் இது கூட கொடுத்தது. ஸோ சிம்பிளாக இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லாக்கை போட்டணும். போட்டதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளில வராது. ஸோ இப்போ ட்ரிகர் அழுத்துறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டபக்குன்னு வெளில விழுந்துருதுல. ஸோ இந்த கான்செப்ட் தான், மேலே லபரை இழுத்துக்கிட்டு விடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது கையில் வந்துச்சு அப்படின்ற மாதிரி. ரெடி? ஸோ இப்போ வந்து இழுத்து லாக்கை போடுவோம். ஸோ இவ்வளோ கூட பவராக இழுத்து வச்சாதான் அது நல்லா ஸ்பீடாக போகும். அதே கான்செப்ட் தான், நம்ம வந்து யாருக்குன்னு நம்ம இழுத்து அழுத்துவோம்ல அது மாதிரி. ஸோ இதோட ரேஞ்ச் செக் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தண்ணி இருக்கிறதுனால ஈஸியாக தெரியும், அதனால் நான் அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே அடிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா மட்டும் பாருங்கள். வேற லெவல் இல்லாஸ்கா, நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 meters தாண்டி போயிடுச்சு. நம்ம ஏர் கண்ட்ருக்கு பார்த்தீங்களா, அதோடவே அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. ஐ திங்க் இதை வச்சு அது ஒரு கம்பாரிசன் வேறு நம்ம போட்டாகணும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரேஞ்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பொட்டன்ஷியலை செக் பண்ணுவோம். இப்போ நான் வந்து அடிக்க போகிற தூரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 தூரம், இதுலேருந்து அடிக்கிறேன் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்கார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை செக் பண்ணி பார்ப்போம். வேறு லெவலில், எங்கே அந்த கேனு பார்த்தியா, ஒரு பக்கம் அடிச்சு கிழிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வழியாக வெளில வந்திருக்கு. புல்லட்டை காணும், புல்லட் இருக்கா?
வெளில போயிடுச்சு. சரி ஓகே, ஸ்லோ மோஷனை பார்ப்போம். ஓகே ஸ்கார், ஸோ பவரை பார்த்துருப்பீங்க. அடுத்து என்னன்னா, இது வந்து ஷேவிங் ஃபோமு. ஸோ அடித்த கீழே கொஞ்சம் கிரிப்புக்காக வச்சுருக்கிறேன். எப்பயுமே அந்த மாதிரி வந்து வெடிக்கிறது குத்துறதுல வந்து ஷேவிங் ஃபோமை வச்சோன்னா பார்க்க நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சின்னது ஒன்று இருக்குது, பெருசு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு சின்னதை வந்து இதில் உடப்போம், அதுக்கடுத்து நான் பெருசுக்கு போகிறேன். ஸோ இதை வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். இதுங்க அரை டேக் போகும்போது எங்கே குறி வைக்குதுனே தெரிய மாட்டேங்குது. எங்கே அடிச்சதுன்னு பாரு, கீழையா? சரி அப்போ ஓகே. Few inches later. ஓகே, இதோ இங்கே பாருங்க, அப்படியே இரும்பு அப்படியே கிழிச்சிட்டு போயிட்டு உள்ளே கொண்டு உள்ளே போய் மாட்டிக்கு. ஓகே ஸ்கார், ஸோ இப்போ அதோட ரொம்பவே பெரிய சைஸான ஒரு ஃபோமை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்க போகிறோம். போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் தான் வச்சுருந்தேன், இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஆங்கிள் இருக்குது. ஸோ இது மொத்தத்தையும் வந்து தெறிக்க விடுவோம், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அப்பா அப்பா, இது ஒன்று லோட் பண்ணுறதுக்குள்ளே தாங்க போதும் போதும் ஆயிடுது. ஓ ஆமாம், 33. ஆக்சுவலாக இந்த குண்டோட ஷேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெரிய மைனஸே. நம்மளோட அந்த ஏர் கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், பட் ஆனால் அது வந்து ரவுண்ட் சைஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவே இதோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து நம்மளால் செக் பண்ண முடியாமல் தடுத்துட்டுருக்கு. பட் பரவாயில்ல, திருப்பி ஒன்று ரெண்டு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடி இது? ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்பவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. ஏன்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டு ஸ்லோ மோஷன் வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும், பட் ஆனால் ஸ்லோ மோஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து தொடர்ந்து மூணு கிளாஸ் வைக்க போகிறோம், அதில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஃபைனலாக இன்னொன்று இருக்குது, அதோட அந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ இப்போ இதில் வந்து ஆரம்பிப்போம். ஓஸ்கோ, இதில் பிடிச்சிட்டு இருக்க போது கண்ணு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வா, ஐயோ வேற லெவலு. அங்கே பாருங்களேன், அடித்த ஃபோர்ஸில் அப்படியே பொழந்துட்டு கிளம்பிடுச்சு. வேற லெவலாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஷேப்பே பாருங்களேன், சட்டார்னு உடச்சிட்டு போயிடுச்சு. நான் ஃபுல்லாக உடையும் நினச்சேன், பட் ஆனால் சின்ன ஹோல் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸ்லோ மோஷனில் பார்ப்போம். ஓகே ஆஸ்கார், இந்த ஃபஸ்ட்டு வச்ச கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மூணு கிளாஸ் வச்சுருக்கோம், அதோட ஒரு மூணு விதமான ஸ்லோ மோஷன் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து சுடுவோம், எப்படி இருக்குது விஷுவல் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பெருசு, அதுக்கடுத்து சின்னது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட சின்னது, அதை தாண்டியும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5, 6, 7, 8 கிளாஸ் வச்சாலும் உடச்சிரும் போலுக்கு. கொஞ்சம் கூட ஸ்லோ ஆகல பாரு. அவ்வளோதான் ஸ்கார், ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இது எவ்வளோ பவராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷிங் ஸ்லிங்ஷாட்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் வச்சிருந்தோம் ஒரு மீன் பிடிச்சோம் பார்த்திங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான், இதில் வந்து நம்ம கன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம திருப்பி அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபிஷிங் வீடியோவை போட்டலாம். ஏன்னா அது ஒரு சின்ன பார்ட்டாக போட்டால் நல்லா இருக்க மாட்டேங்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஃபிஷிங் வீடியோவை தனியாக போட்டலாம். ஆஸ்கார், இதுவே பார்க்க வேறு லெவலாக இருந்ததில்ல. இதை தாண்டி இதோட ஒன்றும் பல விஷயங்கள் வேறு லெவலாக ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அதை தாண்டி இன்னும் நிறைய ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா indianslingshot.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் நம்ம வாங்கணும். நீங்கள் வேணால் வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷிங் ஸ்லிங்ஷாட் போட்டப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அது எங்கே பார் வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அந்த வெப்சைட் லிங்க் தரேன், நான் இங்கே மேலேயும் போட்டு விட்றேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஐட்டம் இருக்குது, பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும். நான் அதுலேருந்து நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன். ஸோ அடுத்த வீடியோக்கு அடுத்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் அந்த இதை வச்சு அந்த ஃபிஷிங் பிடிக்கிறது போடணும்னு நினைக்கிறேன். அவள் தான் அந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.